தமிழகத்தின் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சரஸ்வதி வயது 20 என்பவருக்கும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மாதேஷ் வயது 23 என்பவருக்கும் 3 மாதங்களுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. இதைத் தொடர்ந்து சரஸ்வதி கணனுடன் அத்தியூர் அருகே கும்பாண்டாபாளையம் பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து வசித்து வந்தார். மேலும் கணனுடன் ஒரே மில்லில் வேலை செய்தும் வந்தார். இந்நிலையில்தான் சரஸ்வதி மாதேஷிடம் கடன் அதிகமாக உள்ளது, எனவே நாம் இரண்டு பேருமே சொந்த ஊருக்கு சென்று விடலாம் என்று அடிக்கடி கூறி வந்துள்ளார். சம்பவத்தொன்று காலை சரஸ்வதி மாதேஷிடம் அருகே உள்ள வீட்டிற்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். ஆனால் அவர் வெகு நேரமாகியும் திரும்பி வராமல் மாயமானார். இதனால் சரஸ்வதியை மாதேஷ் மற்றும் அவரது உறவினர்கள் பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். அவர் கிடைக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த மாதேஷ் நேற்று முன்தினம் போலீஸ் நிலையத்தில் தனது மனைவியான சரஸ்வதியை காணவில்லை எனவும் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் சரஸ்வதியை தேடியும் வந்தனர். இதற்கிடையில்தான் கிணற்றில் ஒரு பெண் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் அதை வெளியே எடுத்தனர். விசாரணையில் அந்த பெண் சரஸ்வதி என்பதும் அவர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்பதும் தெரிய வந்தது. அவரின் உடலை பார்த்த கணவர் கதறி அழுது பரிதாபமாக இருந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள்.